காலை வணக்கம் குழந்தைங்களே, இன்னைக்கு தமிழில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கதை பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? கதை பார்க்கலாம். வாங்க வாங்க. என்ன கதைனா எறும்பும் புறாவும். என்ன கதை நீங்கள் சொல்லுங்கள்? எறும்பும் புறாவும். சரி வாங்க பிள்ளைங்களா, நம்ம என்ன கதைன்றதை பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, என்ன தெரியுது உங்களுக்கு? புறாவும் எறும்பும் இருக்குங்களா? ஒரு நாள் இந்த புறா என்ன பண்ணிச்சான், அந்த மரத்து மேலே வந்து உக்காந்துச்சான். அப்போ அங்கேருந்து எட்டி பார்க்கும்போது அந்த நதியில் வந்து எறும்பு வந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருந்ததான். மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்ததான். அது இந்த புறா பார்த்துட்டு இருந்துச்சான். தெரியுதா உங்களுக்கு? இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, எறும்பு பாருங்கள் இந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுது, அதால் வெளியில் வரவே முடியல. இந்த படத்தை பாருங்களேன் இல்லையா, இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா. அப்போ என்னாச்சான், அந்த புறா வந்து இந்த எறும்பு தண்ணியில் மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இலையை தூக்கி போட்டுச்சான். அங்கே பாருங்கள், எறும்பு வந்து அந்த இலையை பிடிக்க போகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் அந்த எறும்பு என்ன பண்ணியிருக்கு, அந்த இலையை எடுத்துக்கிட்டு அந்த இலை மேலே ஏறி தண்ணியிலேருந்து நீந்தி வெளியில் வந்துருச்சு. அந்த புறா பார்க்குது பாருங்கள், படத்தில் தெரியுதா? இப்போ இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, ஒரு வேடம் வந்திருக்கான் பாருங்கள், அம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த புறாவை குத்துறதுக்காக. அவன் வந்து குறி பார்க்குறான் பாருங்கள் புறாவை. உங்களுக்கு தெரியுதா அந்த படத்தில் அங்கே மரத்து மேலே புறா உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போது அந்த வேடம் வந்து அந்த புறாவை குத்துறதுக்காக பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கேருந்து ஓரமாக அந்த எறும்பு பாருங்களேன் பார்த்துட்ருக்கு. அச்சோ, நம்ம புறாவை வந்து இந்த வேடம் வந்து குத்த போகிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்குது. இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, தெரியுதுங்களா? இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, அந்த வேடன் வந்து அந்த புறாவை வந்து குறி பார்த்துட்ருக்கான். அதை அடிக்கணும், அதை நம்ம குத்திடணும் அப்படின்னு குறி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். அப்போ அங்கேருந்து அந்த எறும்பு வந்து மடமடன்னு வந்து என்ன பண்ணிச்சான், அந்த வேடங்காலை கடிச்சிருச்சான். இந்த படத்தில் பாருங்கள், கடிக்கிறது பாருங்கள் எறும்பு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, எறும்பு வந்து வேடனை கடித்தவுடனே முகமே மாறிடுச்சு, வலிக்குது போல் பாருங்கள், முகமே மாறிடுச்சு இல்லையா. இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, என்னாச்சு கடைசியாக அந்த வேடன் வந்து திரும்பவும் அந்த புறாவை வந்து அம்பால் குத்தணும்னு பார்த்துட்டு அந்த அம்பை விடுறாரு. அப்போ பாருங்கள், எறும்பு கடிச்சிட்டு தான் இருக்கு அவர் காலை, சரிங்களா? அதுலேயும் அவர் வந்து அந்த புறாவை குத்தணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த அம்பை விடும்போது என்னாச்சு, அவரால் சரியாக குறி பார்த்து விட முடியல, ஏன்னா எறும்பு கடிக்குது இல்லையா காலில். அந்த அம்பு என்ன ஆயிடுச்சுன்னா எங்கேயோ போயிடுச்சு, புறாவை குத்தாமல் எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் அந்த புறா என்னாச்சான், சந்தோஷமாக பறந்து போயிடுச்சான். சரிங்களா பிள்ளைங்களா? அதனால் என்ன நீதி பிள்ளைங்களா இந்த கதைக்கு, ஆபத்தில் உதவுவனே சிறந்த நண்பன். சரிங்களா, நம்ம நண்பர்களுக்கு எதனா ஆபத்துனா நம்ம உதவணும், சரிங்களா? சரி வாங்க பிள்ளைங்களா, நம்ம இந்த கதையை இன்னொரு வாட்டி பார்ப்போம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னாச்சு, ஒரு நாள் ஒரு புறா வந்து மரத்து மேலே உட்காந்துச்சு, சரிங்களா? உட்காரும் போது அந்த நதியில் வந்து அந்த எறும்பு வந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருந்தது. என்னடா பண்ணுறது, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததான். அப்போ அந்த புறா பார்த்துட்டு இருந்துச்சான் அங்கேருந்து. இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, எறும்பு மாட்டிக்கிட்டு ரொம்பவே தவிக்குது பாருங்கள் தண்ணியிலேருந்து, அதால் வெளியில் வரவே முடியல. அப்போ அந்த அங்கேருந்து இந்த புறா என்ன பண்ணிகிட்டு இருந்ததான், யோசிச்சுட்டு இருந்ததான் இந்த எறும்பு எப்படியாவது காப்பாற்றணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததான். இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைங்களா, அப்போ அங்கேருந்து அந்த புறா என்ன பண்ணிச்சான், அந்த மரத்துலேருந்து ஒரு இலை எடுத்து அந்த எறும்புக்கிட்ட போட்டுச்சான். அந்த எறும்பு பிடிக்க போகுது பாருங்கள் அந்த இலையை. தெரியுதா உங்களுக்கு? அந்த எறும்பு என்ன பண்ணிச்சான், அந்த இலை மேலே ஏறிக்கிச்சு பாருங்கள். அங்கேருந்து அந்த புறா பார்க்குது பாருங்கள், இலை மேலே ஏறி தண்ணியிலேருந்து நீந்தி அந்த எறும்பு தப்பிச்சு வந்துருச்சான். அப்போது அங்கே ஒரு வேடம் வந்தானா, அந்த வேடம் வந்து என்ன பண்ணுறான், வந்து குறி பார்த்துட்ருக்கான் பாருங்கள், அம்பை வச்சுட்டு அந்த புறாவை குத்தணும் அப்படின்னு குறி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். மரத்து மேலே அந்த புறா இருக்கா, அதை குத்தணும்னு பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கேருந்து ஓரமாக அந்த எறும்பு, அச்சோ நம்ம புறாவை வந்து குத்த போகிறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பார்த்துட்ருக்கு பாருங்கள். அடுத்தது அந்த வேடம் வந்து குறி பார்க்கும் போது அந்த எறும்பு என்ன பண்ணிச்சான், அந்த வேடங்காலை வந்து கடிக்குது பாருங்கள். அந்த படத்தை பாருங்கள், தெரியுதுங்களா? அப்புறம் அந்த எறும்பு கடித்தோன்னே அந்த வேடனோட முகம் என்ன ஆயிடுச்சான், மாறிடுச்சு பாருங்கள். இந்த படத்தை பாருங்கள், அப்படியே அந்த வேடனோட முகமே மாறிடுச்சு, வேடனுக்கு வலிக்குது போல், சரிங்களா? அப்போது அந்த எறும்பு கடிச்சிட்ருக்க வேடனை, அதுலேயும் வேடன் என்ன பண்ணுறாருன்னா அந்த புறாவை வந்து நம்ம குத்தணும்னு சொல்லிட்டு அம்பை வச்சு புறாவை வந்து குத்தணும்னு பார்க்குறாரு. அப்போ அந்த அம்பை விடும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த புறா மேலே படாமல் எங்கேயோ போயிடுச்சு பாருங்கள். அப்போது புறா வந்து சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு, சரிங்களா பிள்ளைங்களா? சரி, நம்ம நீதி என்ன சொன்னோம், ஆபத்தில் உதவுவனே சிறந்த நண்பன், சரிங்களா? சரி பிள்ளைங்களா, இன்றைக்கி இந்த கதை போதும்,
நீங்கள் வீட்டில் இந்த கதையை இந்த படத்தை வச்சு சொல்லி பாருங்கள், அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லி காமிங்க, சரிங்களா? இனி நம்ம வேறு ஒரு தலைப்பை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.